வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, 8வது வகுப்பில் முதல் பருவத்தில் 3வது இயல் எச்சம், படித்த படித்து. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். எச்சம் இருவகைப்படும், பெயரெச்சம் மற்றும் வினையெச்சம். பெயரெச்சம் படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர்ச்சொல்களுள் ஒன்றை கொண்டு வரும். படித்த மாணவன், படித்து பள்ளி, படித்த பள்ளி. இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் எனப்படும். 3 காலத்திலும் வரும். பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். பெயரெச்சம் இருவகைப்படும். திருநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். எழுதிய கடிதம், எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் திருநிலை பெயரெச்சம் எனப்படும். சிறிய கடிதம், சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை, பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். வினையெச்சம் படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தான், மகிழ்ந்தார் போன்ற வினைச்சொற்களை ஒன்றை கொண்டு முடியும். படித்து முடித்தான், படித்து வியந்தான். இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும். வினையெச்சம் இரு வகைப்படும். திருநிலை வினையெச்சம், குறிப்பு பெயர் குறிப்பு வினையெச்சம். எழுதி வந்தான், எழுதி என்னும் சொல் எழுதல் என்னும் செயலை இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் திருநிலை வினையெச்சம் எனப்படும். மெல்ல வந்தான், மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை, மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தும் வினையெச்சம் குறிப்பு வினைச்சம் எனப்படும். முற்று எச்சம் வள்ளி படித்தனல். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள்களை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். உவமை தொடர்கள். நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குமாறு தொடர்களை பயன்படுத்துகிறோம். அவை உவமை தொடர்கள் எனப்படும். ஒவ்வொரு உவமை தொடருக்கும் தனிப்பொருள்கள் உண்டு. மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக. திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல மக்கள் வந்தனர். உள்ளங்கை நெல்லிக்காய் போல வெளிப்படைத்தன்மை. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்காய் போல அனைவருக்கும் விளங்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.